அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 15, தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகளை வந்து பார்க்க போறோம். எனக்கு ஹெட்லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாகை இலங்கை பயணிகள் கப்பல் தொடக்கம், பிரதமர் மோடி பெருமிதம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துல இருந்து இலங்கையில காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து பயணிகள் போக்குவரத்து கப்பல் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சேவை தொடங்குவது வந்து குறித்து அவர் வந்து பெருமிதம் கொண்டுகளாக வந்து கொடுத்துருக்கிறாங்க. வர்த்தகம் மற்றும் கலாச்சார தொடர்புகள் மேம்படும் என இலங்கை அதிபர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. போர்களுக்கு விதிமுறைகள் உண்டு, ஐநா பொதுச் செயலாளர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க. காசாவின் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு 24 மணி நேரத்தில் இடம்பெறுமாறு சுமார் 10 லட்சம் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் கெடுவித்த நிலையில் இது மிகவும் ஆபத்தானது, சாத்தியமற்றது என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரோஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. போர்களுக்கு கூட விதிமுறைகள் உள்ளன என அவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு. ஆப்ரேஷன் அஜய் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேல இருந்து இந்தியர்கள் வந்து மீட்பதற்கான ஒரு திட்டம் தான் ஆப்ரேஷன் அஜய். அதன் அடிப்படையில் 2வது விமானத்தில் 235 பேர் இந்தியா திரும்பி இருக்கிறாங்க. முதலிடத்தில் இந்தியா, 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை சுருட்டியது அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான பரபரப்பான ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றதை அடுத்து இந்தியா பட்டியலில் முதல் இடத்துல வந்து முன்னேறி இருக்கிறாங்க. 2036ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த தீவிர முயற்சி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்தி இந்தியா தீவிரமாக முயற்சி தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி IOCயோடைய 141வது கூட்டத்தை மும்பையில் சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். கடந்த 1983 புதுடெல்லியில் IOC கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதன் பின் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் வந்து நடக்குது. ஸோ இந்த 2036ல் ஒலிம்பிக் போட்டி வந்து இந்தியா நடத்துறது வந்து தீவிர முயற்சி எடுத்துட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழா என்ற தொடக்கம் அப்படின்னு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தசரா திருவிழா மைசூரில் ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக வந்து தொடங்கி இருக்குது. ஸோ அதை பற்றின நியூஸ் அது. காசாவில் தரைவீதி தாக்குதல், நினைத்ததை சாதிக்குமா இஸ்ரேல் அப்படின்னு நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க. இஸ்ரேல் இராணுவம் காசாவுக்கு நுழைந்து தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ள போவதாக ஏறத்தால உறுதியாகிவிட்டது. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து 24 மணி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஷிப்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து தரைவழி தாக்குதலுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க இஸ்ரேல். அதாவது இன்னைக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.